எல்லாம் கூட்டம் குறையாத கொண்ட போடாத முள்ளு முறியாத முறங்கு போடாத ஆண் பொண்ணு பேத்து பெதுருமா மச்சான் பேத்து போற பங்காளி பங்காளி எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கணும் தான் ஊருக்குள்ள திருக்கோயில்களை கட்டி அதுக்கு அந்த ஆகம விதி மாறாம பூசாரியில வச்சு பூசை பண்றது நடுவர் அவர்களே. ஆனா பல ஊர் கோயில பார்த்தா திண்டுக்கல்ல போட்ட வாங்கி போட்டு வச்சிருக்கிறான். ஏன்டா கோயிலுக்கு பூட்டு போட்டு வச்சிருக்கான் பார்த்தா அந்த ஊர்ல மெராஸ்தாரர் நிற்பாங்கல்ல தர்ம கருத்தா தலையாரி அப்படி இப்படின்னு இந்த பண்டாரப்பிச்சு முத முதல்ல திண்ணீர் கொடுப்பாரு பாருங்க பூசாரி, அதை எடுத்து எவன் முதல்ல நெத்தியில வைக்கிறது இவனு கொண்டு கொண்டு சண்டை வந்து கோயிலுக்கு பூட்டு போட்டானு. ஆனா நம்ம மாங்கோட்டை என்பது நான் புதிதல்ல, ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கிறேன். இந்த முறை நான் வரோன்னு கேட்டு என் அருமை மாமா பிரகதீஷ் அவர்களுடைய ஆசையினாலே நான் மீண்டும் இங்கு வந்திருக்கிறேன். உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நடுவர்களே. உண்மையாலுமே நாங்களா பட்டிமன்ற பேச்சாளர்னு சொல்றதுக்கு மிகப்பெரிய பெருமை என்னன்னு சொன்னா, உங்களை மாறி உலகம் முழுக்க போய் நம் தமிழ் மொழியினுடைய சுவையை பல கடல் கடந்த நாடுகளிலே பல தமிழர் வாழக்கூடிய ஊர்களிலே பரப்பிட்டு வரேன். இன்னைக்கு டானாக்காரன் படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்குது. அதில் சித்தப்பா கேரக்டரு அவ்வளோ ஒரு சூட்டபிளான கேரக்டர் நடிச்சிருக்கிறீங்க. இன்னும் பல நூறு படங்கள் எங்கள் அப்பன் ஐயன் ஐயனாருடைய அருளாலே நீங்கள் நடிக்க வேண்டுமாய் கேட்டு. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் வர 13ஆம் தேதி சிறந்த சப்போர்ட்டிங் கேரக்டருக்கான விருது கொடுக்குறாங்க. சந்தோஷமாயா. உண்மையாலுமே இன்னும் நீங்கள் பல மடங்கு மேலே போகணும். ஆமாம், அந்த பட்டிமன்றம்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆமாம். இதுக்கு தலைப்புன்னு ஒன்று வச்சுருப்பீங்கள்ல? ஆமாம். அந்த தலைப்பு ஒரு தடவை சொல்லுங்க. என்ன ஃபோன்லே 100 தடவை சொல்லி ஏன்டா? ஏங்க காசு கூட நீங்கள் தாங்க வாங்குறீங்க, சொல்லுங்க. அதெல்லாம் வேற உருளடி மாப்பிள்ளை, மாங்கோட்டையில் நான் கூட வாங்குறேன்னு சொன்னால் கொடுக்குற ஆளுக்கு அடுக்காதுடா. தலைப்பு தானே, மக்களை அதிகம் பாதிப்பது திரைப்படமும் பாடல்களுமே செல்போனும் டிவியும். நான் எந்த பக்கம் பேசணும்? அதுவே என்ன தெரியலையே உனக்கு, போய் கொல்ல பக்கம் பேசிட்டு. கொல்ல பக்கம் பேசிட்டு இங்கே வர்றேன். நடுவர் அவர்களே, பாட்டுங்கிறது ஒரு மனிதனுடைய உயிர் நாடி. இப்ப இன்னைக்கு நான் பாட்டு வந்துச்சு, இன்னைக்கே வந்துச்சு. என்னைக்கு நம்ம அம்மா தொட்டில போட்டு நம்மளை தாளாட்டினால அன்னைக்கு வந்ததுங்க பாட்டு. ஆரிராரிராரோ ஆரிராரிராரிராரோ ஆரிராரிராரோ ஆரிராரிராரிராரோ ஆயிராந்தள மோகனா அமுதகிரி செல்லம்மாவே சீரழிஞ்சு போவதற்கு பிறந்த எடாய பாவத்தில் கோப்பக்காரங்கடம் வாங்கி ஊரேகம் மொல்லையடா பாடுபட்டு நீ ஒழைச்சு கடனை கட்டு செல்லம்மாவே ஆரிராரிராரோ அன்னைக்கு விவசாயில கூப்பிடுற சண்டாள நாய்வு இன்னைக்கு வரைக்கும் கொண்டு சேர மாட்டேங்க. விவசாயம் ஒத்துமையா இருக்க மாட்டேங்கிறேன். தாளிக்கு தங்கம் தாரம், தாளிக்கு வெங்காயம் தாரம், ஊரை சுத்தி அதை தார இதை தாரு கேப் மாதிரி தானே பேசி ஓட்ட வாங்கி செய்யிச்சுட்டு போயிடுறானுவோ. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள வரும்போது எதுக்கு வர்றிய? கெடா விருந்துக்கு, காது குத்துக்கு, கல்யாணத்துக்கு. ஆனா நம்மளு எங்க தலைவர், எங்க ஆளு, என் ஜாதிக்காரன். இன்னைக்கு கோபிச்செட்டி பாளையத்தில் எல்பிபி வாய்க்கால் கிட்டத்தட்ட 136 கிலோமீட்டர் தூரத்துக்கு காங்கிரட் ஊத்துற, நாளைக்கு போராட்டம் வாங்கினார் கூப்பிட்டா என் சொந்தக்கார மந்திரியா இருக்கிற அவன் வீட்டுக்கு தண்ணி போ, உங்க வீட்டுக்கு வருமாடா வான்னு கூப்பிட்டோ வல்ல. அதுக்கு போட்ட உழுதாண்டா உழுதாண்டா விவசாயி உழுதாண்டா, யாருக்கு என்ன வச்ச அவன், யாருக்கு என்ன வச்ச மகனுக்கும் மகனுக்கும் அவன் வந்த மகனுக்கு கடந்தானே மிச்சம் மிச்சா உழுது கடந்தானே மிச்சம் மிச்சா. அப்படி விவசாயி உழுவதற்கே பாட்டு போட்டது பாட்டுங்க. ஆனா எனக்கு டிவியும் செல்போனும் என்ன கொஞ்சமாங்க பண்ணுது அழுப்பு. உட்காருங்க உட்காருங்க, எல்லாரும் ஓடுனா தான் ஏதோ பிரச்சனை.
ஒருத்தரும் போடலாம், சின்ன பிரச்சனை அது. எலரிசி ஓவியம் ஏசாமி எனக்கு வாச சித்திரமே, எலரிசி ஓவியம் ஏசாமி எனக்கு வாச சித்திரமே, சித்திரத்தை நம்பியல்லோ நானு புத்திரைய பதிச்சேனையா, சித்திரத்தை நம்பியல்லோ நானு புத்திரைய பதிச்சேனையா. அதுக்குள்ளே அஞ்சு வண்டி சாமி அதுல ரெண்டு குண்டு வண்டி, அதுக்குள்ளே அதுக்குள்ளே அஞ்சு வண்டி சாமி அதுல ரெண்டு குண்டு வண்டி, வண்டி உள்ளிருந்து நான் வீட்டினே கை மாறுந்த, குண்டு வண்டி உள்ளிருந்து நான் வீட்டினே பாடு. நீங்க திரும்பி வர்ற வரையும் ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் பாடிக்கிட்டு இருப்பான் அந்த பாட்டை. அப்படி அவர் பாடு, நீ பாடு. நீ நடுவர் அவர்கள் இப்ப என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அதுதான் தெரியாம எல்லாம் ஓடுது. தெரிஞ்சு ஓடனா பரவாயில்ல. நடுவர் அவர்களே, ஒரு பாட்டு வருது, படம் வருதுன்னா பார்த்தா ரசிச்சு விட்டு போட்டு வந்துடலாம். ஆனா அந்த பாலா போன கருமத்தை வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தில் நிம்மதி உண்டாக்க, புருஷன் ஒரு பக்கம் டச்சு, பொண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு, புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு நோ டச்சு. என்ன வெங்காயத்துக்கு பாலோ பண்ற? அப்புறம் செல்போன் கூட ஒரு வகை டிவி பொழுதுனிக்கு நாடகம்ங்க. அந்த பாரதி கண்ணம்மன் போடுறது, ஒரு பொம்பளை பிள்ளை வந்து என்னை 5000 பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு ஃபேஸ்புக்ல சொல்லுது. நம்ம ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் ஃபாலோ பண்ணா சண்டைக்கு வராங்க. போலீஸ் போய் சொல்லுதுங்க, அது பூரா பொம்பளைக்கு டிக்டாக் பண்ணி பழகி இருக்கிறாங்க. இப்போ எங்க கூத்தாடி நாம வந்து டிக்டாக், குடும்ப பொம்பளை வரலாம் ஐயா. அது பாட்டு, அது நல்ல பாட்டுக்கு பண்ணி தொலைஞ்ச என்ன, அந்த ஒரு பொண்ணு சும்மா அப்படி கண்ணிலேயே பேசும் தெரியுமா, அப்படி அழகா பாடு. நான் பூவே எடுத்து வைக்கணும் முன்னாலே, அதை வைக்கிறப்போ சொக்கணும் முன்னாலே, இப்படி ஆடுதுங்க பிள்ளைய. இத பார்த்தா சந்தோஷம் வேறு. இன்னொருத்தி பாக்கற பாட்டு போட்டுக்கிறான், விளங்குமாங்க நாடு. இன்னொரு பிள்ளை பாடுது, கத்தி கப்பலடா உங்களை சொல்லுங்க, அவனை சொல்றேன்.
நடுவர் அவர்களை 300 கோடி ஓட்டு படம் எடுக்கிறானுங்களே, அந்த பிள்ளைக்கு ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு மாறாப்பு செலவு வாங்கி கொடுக்கப்படாதா? அன்னைக்கு பாக்குற சொப்பன சுந்தரி பாட்டுக்கு ஆடுதுகோ, சொப்பன சுந்தரி நீ தானே, நான் சொப்பன லோகத்தின் பெண் தானே, சொப்பன சுந்தரி நீ தானே, ராந்தல் மின்னலிலே ஜொலிப்பேனே. நடுவர் அவர்களை சொப்பன சுந்தரி இல்ல, சசிகலா மாதிரி ஆளால அது உப்புன சுந்தரி. நடுவர் அவர்களை ஆட நானால் வேடி சட்டை கட்டிட்டாரு, அது ஒரு மேல ஒரு கரிச்சிப்பு கீழே ஒரு கறி துணி கட்டிட்டாரு. இது எல்லாம் இதுல வருது, செல்போன்ல வருது. என்ன சப்ஸ்கிரைப் அந்த அந்த பாட்டு என்ன டான்ஸ் அது? அது பெல்லி டான்ஸ், பெல்லி டான்ஸ். அது தனி இடுப்பு மட்டும் இடி 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 ஆடுது. நடுவர் அவர்களே, அன்னைக்கெல்லாம் படம் பார்க்கணும்னா போய் பார்க்கணும். முன்னெல்லாம் ஊருக்கூறு ஒரு டிவி வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி இருக்கு. இப்போ எல்லா டிவிலையும் ஒரு பஞ்சாயத்து தான் ஓடுது. ஒருத்தி வந்து நாட்டம் பண்றதுக்கு நடுவாளுக்கு வந்துக்கிறான், ஏய் நீ அவனை போட்டியா, ஏய் நீ அவங்ககிட்ட போனியா, ஏய் நீ அவங்ககிட்ட பேசினியா, நீ இன்னொன்று சொல்ற பாருங்க, இந்த புருஷன் வேண்டாம், அவனை விட்டுரு, உனக்காக எங்க டீமே இருக்குது. எதுக்கு இருக்குது? கட்டன் புருஷன் வேற டீட் போட்டு ஊர்க்காரனுக்கு பூரா பொண்டாட்டி கட்டி வைக்கிறேன் ஐயா. நடுவர் அவர்களே அப்புறம் சொல்றது, ஏய் நான் அவனை கூப்பிடுவேன், ஏய் நான் இவனை கூப்பிடுவேன், ஒத்தராஜா என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. நடுவர் அவர்களை ஒரு காலத்துல இந்த பக்கம் நியூஸ் பார்க்கலாம்னா பார்லிமெண்ட் நடக்குது நியூஸ்ல. எப்படி பார்லிமெண்ட்ல சபாநாயகர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, ஆளுங்கட்சியை பார்த்து எதிர்கட்சி சொல்றான், கிஜாக்கே பஜாக்கே, இவன் பதில் சொல்றான், பஜாக்கே குஜாக்கே. என்னடா இவன் இவனை பார்த்து திருட்டு பயங்குறான், அவன் இவனை பார்த்து முன்ன மாதிரி பயங்குறான், ஏய் திருட்டு பழங்குறான், கலாணி பேல சபாநாயகர், இங்க நான் ஒருத்தர் இருக்கிறேன், நடுவர் அவர்களை செய்தின்னு எப்படி அந்த ஆளுந்திரையோட செய்தி போடுவாங்க அப்போ? ஆமா, ஆகாஷ்வாணி. ஏ ஆகாஷ்வாணிக்கு அபாப் ராமானுஜ் பூஜாரிக்கு தான் சமாச்சார் சொல்லி, பிரதான் மந்திரிக்கு இந்திரா காந்தி மே கொதாதிக்கு மேலே கதிக்கு ஹேர்மே ஆகி கொதிக்கு ஹேமே ஊர்மே கோதுமை தோன்றோனு இது வலிவா ஹெத்து குதுமை இது அப்போ. அப்போ அப்புறம் தமிழ்ல பாடுற ஒரு ஆள் வந்தார், சரோஜ் நாராயண் சாமி. ஆமா, ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி. பிரதம மந்திரி திருமதி இந்திரா காந்தி நாட்டின் விஜயமாக குருடா நாட்டுக்கு சென்றுள்ளார். இதை கேட்டா காதுக்கு. இப்போ டிவி சேனல்ல பூரா விழா இது போடுறேன், ஒருத்தி பேசுறா, நாலு பேர் சண்டை கட்டுறானுவோம், மேல ஒரு லைன் ஓடுது, கீழே ஒரு லைன் ஓடுது, பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வருது, எதையா பாக்குறது? எல்லாத்தையும் பாத்துக்கோ. முன்ன ரெண்டே ரெண்டு சேனல் இருக்கு, டிடி இருக்கு, மாப்பிள்ள இப்ப எல்லாத்துலயுமே எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் அர்த்தம் புரியணும் புரியும், எல்லாத்தையும் பாரு. நடுவர் அவர்களே, முன்னெல்லாம் ரெண்டே சேனல் முன்னாடி எல்லாம் ரெண்டே இருக்குதான் பாரு. ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு படம் போடுவாங்க. ஆமாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் பாக்குறது, இப்ப எல்லா நாளும் பாருங்க. அந்த புதன்கிழமை மணிக்கு ஒரு நாடகம் போடுவாங்க, இப்ப எல்லா நாளும் நாடகம். 6:30 அன்பேவா, 7:00 ரோசா, இல்ல சுந்தரி, எனக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது சுந்தரியும் தெரியாது. 6:30 அன்பேவா, இல்ல இல்ல அபியும் நானும், 7:00 சுந்தரி, 7:30 கயலு, 8:00 வானத்தை போல, 8:30 கண்ணான கண்ணு, 9:00 ரோசா, 9:30 எதிர்நீச்சல், 10:00 அன்பேவா. குடும்ப வருமாயா? நான் சொல்லுவா, 6:30 காஃபி, 9:30 டிஃபனு, 11:30 ஒரு டீ, டீ 1:30 சாப்பாடு, சாப்பாடு 4:30 ஒரு டீ, டீ 8:30 ஆஃப்டர் டார்க். அது தெரியாது யாருக்கும். நடுவர் அவர்களை அந்த காலம் போய் இப்ப என்ன, இந்த வம்ச வம்சம்னு ஒரு நாடகம் ஓடிட்டு இருந்தது தெரியுமா, அந்த ரம்யா கிருஷ்ணன் நடிச்சுட்டு இருந்தா, அந்த அம்மா கலெக்டரா இருக்குதுங்க, 13 மாசமா முழுகாமையா இருக்குதுங்க, குழந்தைய பிறக்க மாட்டேங்குது. என்னடா கிறங்க, 10 மாசத்துல குழந்தை பிறத்துறப்ப 13 மாசமா வவுத்து இழுத்துட்டே கிடக்குறா. ஒருவேளை 13 மாசம் கழிச்சு ஒரு புள்ள பிறக்குன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கு? அவன் எப்படி இருந்திருப்பான், எப்படி ஓடுவானா? ஏ வாடா பட்டிமன்றம் நடக்குது பாப்போம், என்னத்தை வந்து என்னத்தை பார்த்து ஸ்லோ பரவசம், வாடா போய் சாப்பிடுவோம், என்னத்தை சாப்பிட்டு என்னத்தை
ஏய் வாட தூங்குவோம், என்னத்தை தூங்கி என்னத்தை ஆலங்குடிக்கு போவோம், என்னத்தை ஆலங்குடி என்ன நாலு ரோடு நாலு ரோடு எதுக்கு வாட செத்து போவோம், என்னத்தை செத்து என்ன இவன் பூரா 10 மாதம் தாண்டி பிறந்தவனா இருப்பான். நடுவர் அவர்களே அதெல்லாம் அந்த அம்மா கலெக்டர் பாம் வச்சிருவாங்க. டைமிங் குறையுது, 9, 8, 7, 6, 5 இங்கே மொண்டாட்டிக்கு ப்ரெஷர் 100, 110, 200, 250 போய் ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிக்கிற, ஐஸ் கட்டி எடுத்து வச்சுக்கிற, கிச்சில் கொண்டி மாத்திரையும் வச்சுக்கிற, கண்டதையும் பண்ணா நான் சுற்றி முற்றி பார்த்துட்டு போய் வெடுக்கணும் கரண்ட் கட்டை பிடிங்கிட்டேன். ஏ அந்த வம்சம் முடியிருக்குள்ள நம்ம வம்சம் முடிச்சு போக மாட்டேருக்குது. நடுவு என்ன ஆற டிவிங்க படம் என்ன அப்படி போய் பார்க்க முடியுமா? நாம காசு கொடுத்து 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா கொடுத்து போய் பார்க்கணும். இது பொழுதா பொழுதுக்கு 300 ரூபாய் பணத்தை கட்டி விட்டா செல்போன்ல எல்லா கருமாந்திரம் வருது. அல்ல பசங்களுக்கு படம் செல்போன் தொடாதேன்னு ஒரு காலத்துல சொன்னோம். இப்ப ஆன்லைன் கிளாஸ் பூரா பசங்க செல்போன்ல தான் உள்ளுக்குள்ள போய் என்ன பண்ற ஏது பண்றன்னு தெரியுதா? நம்மளுக்கு தெரியறது இல்ல. பாட்டியார் சட்டையை கழட்டுறா. நடுவரவர்களே காலம் மாற மாற நாம தான் மாறிக்கோணும். ஆனா படம் அப்படி இல்லைங்க. இளையராஜா என்று ஒருவர் இல்லைன்னு சொன்னா பல பேர்த்துக்கு இரவுகளே வெடிஞ்சிருக்காது. நடுவரவர்களே எங்களாட்ட தூக்கங்கடவியா பஸ் டிரைவருகா லாரி டிரைவருகா அவ்வளவு ஒரு இனிமையான பாடல்களை போட்டு கொடுத்தது படம்ங்க. சொன்னானுங்க காட்டு மல்லி பூத்து இருக்கு காவக்காரங்காத்து இருக்கு நோட்டமிட்ட மயில கால தோட்டமே பாக்குதடா மாட்டுக்கார வேளா போட்ட கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கார வேளா போட்ட கொஞ்சம் பாத்துக்கடா போகாத பாதையிலே போக கூடாது சும்மா புத்தி கட்டு அங்கு இங்கு சுத்த கூடாது மாடாகவே மனுஷன் மாறக்கூடாதுன்னு புத்தி சொன்னாங்க நடுவர்களே. இன்னைக்கு எவனாலும் கேக்குறானா நல்ல செய்தி? அதாவது மாடாக மாறக்கூடாது மனுஷனுக்கு சொன்னான். இப்ப மாடே மாறிடுச்சு. சென்னையில உள்ள மாடு எப்படி சாணி போடுறா? எப்படி சென்னையில உள்ள மாடுலாம் எப்படி திரும்ப சாணி போடுது? ஏன் சமந்தா போஸ்டர் எப்படி சாணி போடும்? நடுவரவர்களே மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். நடுவர்களே ஒரு விவசாயியை எப்படி மதிச்சாங்க தெரியுமா? அவன் வைத்திருக்கக்கூடிய மாடுகளை வச்சு தாங்க விவசாயி மதிச்சாங்க. கிராமப்புறங்கள்ல மாடு வளர்த்துறோம்னு சொல்றாங்க. மாடுன்னு எது தெரியுமா? கொம்போட திமிழோட, திமிழ் இருக்கிற மாட்டுக்கு தான் வேர்வை சுரப்பி உண்டு. கொம்போட திமிழோட இருக்கிற மாட்டுக்கு பேர் தான் மாடு. மற்றதுக்கு பேர் இல்லை பன்னி. ஹெச்எஃப் ஜெர்சி சந்தனப்புள்ள மாடு நல்ல பால் 20 லிட்டர் கறக்குது. அதில் மாடா டேங்கர்ல அடியோட சண்டாளா? நடுவரவர்களை ஜல்லிக்கட்டுல கொண்டு வந்த காலேஜ் மாட்டு விட்டு பாருங்க போங்கிறீங்களா? காலை அவட்டி வச்சு நினைக்க எவன் வேணா வாங்கடா போங்கடா. நாட்டு மாடுங்கிறது நம்ம நம் இனத்தினுடைய பெருமை. நடுவரவர்களே இன்னைக்கு அந்த இனத்தினுடைய பெருமையவே அழிச்சு போட்டாங்க நடுவரவர்களே. காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் இந்த யூடியூப் எல்லாம் சமைச்சு சமைச்சு முன்னெல்லாம் தட்டில் போடுவாங்க. பூம்பு மாட்டுக்காரன் கூட இப்ப வெறும் துணியை தாங்க வச்சிருக்கான். என்னடி சாப்பாடு வாய்க்கு விளங்கல வவத்துக்கு யாரு சொல்லி கொடுத்தானே? நெட்டுல பார்த்து சமைச்சோம்னா யூடியூப் எங்க எடு அந்த சேனல் எடுன்னு எடுத்து கொடுத்தா அதுல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் போட்டிருந்தாங்க. அடிச்சம் போன அவளுக்கு என்னமா சமைச்சிருக்கிற வாய்க்கு விளங்கல வவத்துக்கு விளங்கல அப்படின்னு அந்த அம்மா சொன்ன மரியாதையா பேசு. ஏமா நீ செஞ்சிருக்கிற லட்சணத்துக்கு மரியாதையா பேசணும். யோ கீழே படிச்சு பாரியா என்னையா போட்டிருக்கிறேன்? சமைத்து பாருன்னு தான் போட்டிருக்கிறேன். உன யாரையா சாப்பிட்டு பார்க்க சொன்னது? விளங்குமாங்க. ஒரு ரசத்தை வச்சு யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டான். 1000 பேர் லைக் பண்ணிக்கிறாங்க. என்கிட்ட வந்து சொல்றேன் யோ 1000 பேர் என்ற ரசத்தை லைக் பண்ணிக்கிறாங்க. கட்டுன்னு புருஷன் நீ லைக் பண்ணிய மரியாதையை போயிடுறி. 1000 பேர் பார்த்தவன் ஒருத்தன் தான் தின்னவன். தின்னவனுக்கு தான் தெரியும் அந்த லட்சணம் என்னன்னு. ஒரு சமையல் கூட இன்னைக்கு சமைக்க தெரியாது யூடியூப்பை பார்த்து சமைக்குதுங்க. அதே மொண்டாட்டி சொன்னா மாமா நான் பேசியல் பண்றோம்னா எவ்வளவு செலவாகும்னே 4000 ரூபா ஆகும்னா அது இல்லாடி 4000 ரூபாய்க்கு பேசியல் பட்டர் பேசியல் அப்படின்னா என்னடி பட்டர் பேசியல் புதுசாக சொல்கிறாளேன்னு பார்த்தா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு கடை திறந்துருந்தாங்க. இப்போ போய் படுத்துக்கிட்டான். இந்த பாலாடை இருக்குது பாருங்க பாலாடை. இந்த பாலாடை எடுத்து இந்த பன்னாடை மூஞ்சியில் அப்பி
மேலே வெண்ணெய் பூசி படுக்க வச்சுருந்தாங்க. அனுமாருக்கு வெண்ணக்காப்பு சாத்துற மாதிரி படுத்திருந்தான். மூணு பொம்பளையும் படுத்திருக்கிற அளவு இப்போ போனவன் ஊட்டுச்சாவி கொண்டு போயிட்டான். அனுமாருக்கு வெண்ணக்காப்பு சாத்து ஏற்ற ஊட்டுச்சாவி கொண்டு போயிட்டாலும் போய் பார்த்தா குண்டு குண்டா ஒரே சைஸாக படுத்திருக்கிற அளவு எது அம்பொண்டாட்டின்னு தெரியல. அப்படி அம்மனின்னு பேசுறதுக்கு வழியில் வெண்ணெய் வச்சு அப்பி இருக்குது. அந்த அம்மா வெளியில் இப்போ ஃபோன் பேசிகிட்டு இருந்தது. ஏனுங்க அம்மணி என்ற ஒண்டாட்டி உள்ளே வந்தாளுங்க, அவளை கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க அந்த அம்மாட்ட பேசிகிட்டு இருந்த பாருங்க. அந்த அம்மா ஒரு நாய் வளர்த்துறாள், இந்த பொசு பொசுன்னு இருக்குமே பொம்மிரேனி அந்த நாய் ஒன்று வளர்த்துறான். இந்த அம்மா எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தது, அந்த நாய் அங்கே இங்கேயும் சுத்துனது போய் இந்த படுத்துருக்கிற மூஞ்சி சவக்கு 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 நக்குது. அப்புறம் தான் தெரிஞ்சது நாய் நக்கறக்கு 4000 ரூபா செலவண்ணி இருக்கிற அப்படின்னு. நடுவர்களை 1 கோடி ரூபா காசு கொடுக்குறேன், என் அருமை சகோதரி சசிகலா அவர்களை முதுக திரும்பி பார்க்க சொல்லுங்க. சுகந்தையும் பார்க்கலாம், பார்க்க முடியுமா? முடியாது. நம்ம முதுக நாமளே திரும்பி பார்க்க முடியுமா? யாம்பளை முடியாது, பொம்பளை முடியாது, பார்க்க முடியாது இல்ல. அப்புறம் வேற எவன் பார்க்கறக்கு முதுகுல கதவு நிலவு சன்னல் கல்லு கண்டு எல்லாம் வைக்கிறீங்க? எவன் பார்க்கறக்கு வைக்கிறீங்க? காத்தோட்டம் பூரா என்னைக்கு பொம்பளைக்கு ஊரா கல்ல வச்சாங்க சாய்க்கட்டுல, புருஷனுக்கு பூரா கிட்டிரியில் கல் வந்து கிடக்குறேன். ரெண்டு காவத்தை காட்டி தொங்கிட்டு இருக்கிறா ஐயா, அதில் ரெண்டு குண்டு வேறு தொங்குது. நான் திருப்பூர் பசுக்கு வாரக்கு அவசரமாக கிளம்புறேன். ஏன் நாடா கட்டிட்டுன்னா திருப்பூர் ஆகிட்டான். எதுக்கு ஆறு வந்து திறக்கிறது? முதுகில் ரெண்டு நாடாவை கட்டி குண்டு தொங்குது. திருப்பூரில் டிக்கெட்டாவ திருப்பூர் ஒன்று கொடுக்கணும். திருமணா வார் குண்டு போய் கண்டக்டர் கண்ணில் அடிச்சு அவனுக்கு கண்ணு கலங்கி அரவிந்தில் 50,000 ரூபா செலவரி படுத்துருக்குறானுங்க. எதுக்குங்க இப்படி வேலை? இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பாட்டை சொல்லி திருத்த முயற்சி பண்ணாங்க நம்மளே. பொம்பளைன்னு எப்படி இருக்கோனு, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும். என்னிலை போனாலும் தமிழன் தன்னிலை பரவாத வேணுங்க. காசு வேணும் வந்துருக்கிட்டு, படிப்பு வந்துருக்கிட்டு, பொம்பளை பொம்பளைதான், ஆம்பளை ஆம்பளைதான். நடுவர் அவர்களை இன்னைக்கு பொம்பளையோ ஆம்பளை போடுற துணி பூரா போடுதுவோம். பேண்ட் போடுறா, டிஷர்ட் போடுறா, லெக்கின்ஸ் போடுறா, டவுசர் கூட போட்டு சுத்துறா. என்னைக்காவது ஆம்பளையோ பொம்பளை கட்டுற சேலை கட்டிக்கிறோமா? ஆசைப்பட்டுருக்கிறோமா? அதை கட்டி எங்க இழுத்துக்கிட்டு ஏன் நம்மளே கட்டுறது இல்லை தெரியுமில்ல? ஏன் நம்ம புடவை கட்டினா நம்ம என்ன ஆகும்னு ஆம்பளைகளுக்கு தான் தெரியும். என்ன மற்ற ஆம்பளை என்ன பண்ணுவாங்கன்னு? நம்ம புடவை கட்டினாலே நடுவரவர்களே, கால மாற்றம் வரலாம், கலாச்சார மாற்றம் வரலாம் ஐயா. காலம் மாறுது, காலம் மாறுது. நான் படிச்சுட்டேன், நான் படிச்சுட்டேன்னு எல்லாம் செல்போன் டிவி மோகம்ங்க. அன்னைக்கு மெட்ராஸில் வெள்ளம் வந்து எல்லாம் சோத்துக்குள்ள அது மேலே கிடக்குறாங்க. அரசாங்கம் கொண்டு சோத்து போட்டும் போடு. எதுக்கு எதுக்கு நம்ம பேசிக்கிற சார்? நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா? இல்லையப்பா. நீ வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்களா? இல்லையப்பா. இன்ஸ்டாவில் இருக்கிறீங்களா? இல்லையப்பா. சார் உங்களை எங்கேயோ நான் பார்த்து சப்புன்னு ஒரு அறையை அரைஞ்சிருக்கிறேன். ஏன்னு கடிக்கிறீங்க? நல்லா படுற நாதாரி நான் தாண்ட உங்கள் பெரியப்பான் இருக்கிறேன். சொந்த அண்ணன் தம்பிகளே வித்தியாசம் இல்லைங்க. ஒரு காலத்தில் நைட்டு சாப்பிடுவாங்க, கொஞ்சம் சாப்பிட்டெல்லாம் வட்டமாக கொஞ்சம் சாப்பிடும்போது பேசிக்குவாங்க. இன்னைக்கு காத்தால என்ன பண்ணா இன்னைக்கு எவ்வளும் பேசுறது எல்லாம் போனை வச்சுட்டு இந்த கையில் நொட்டுறேன், இந்த கையில் கொட்டுறேன். இதில் நொட்ட வேண்டியது, இதில் கொட்ட வேண்டியது. அன்னைக்கு எடுத்து தண்ணி ஊற்றி சாப்பிட்டு எங்கள் அப்பன் சொல்லுது, ஆறு கட்டவனாய், ஆறு கட்டவனாய், ரசம் வச்சுக்கிற வேறு பச்சை தண்ணி ஆட்ட அப்படின்னு. எங்கள் அம்மா வச்சு நல்லா பாரு மூதேவி, அது பச்சை தண்ணியை ஊற்றி தின்றுற திங்கிற நீ செல்போனை பார்த்துட்டேன். இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாக இருந்த தமிழர்கள் பூரா விலாசமா போயிட்டோம்ங்க. கக்கூசு போன கூட செல்போன் எடுத்துட்டு போறாடியா, குத்த வச்சு கொண்டுகிட்டு செல்போன் நோண்டிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அது இந்த காலையில் இந்த பாத்ரூம் நாமல்ல பட்டிமன்ற வச்சு அந்த போய் சேர்றதுக்கு சேலம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனால் 50 பேர் வெளியே காவல் நிற்கிறேன். இவன் எப்படா வெளியே வருவான்னு பார்த்தா நம்மளுக்கு இங்கே முக்கிட்டு முனவிட்டு கிடக்கு. அவனை கொண்டு மாப்பிள்ளை இப்போ தான் வந்தேன் சேலத்துக்கே, ஒரு வாரமாக வெளியே வாருக்குண்ணா. இவனை எப்படா கழிச்சு ஒரு வாரம் மாறுது. அன்னைக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்குறா அங்கே சென்னை ப்ரோக்ராமு, ஏறுனா உட்காரா கூட 3-4 சீட்டில் போய் நடுவாள் மாட்டி நம்மளை வச்சு கொண்டே போடுறானுங்க. கரெக்டாக மேம்பாலம் ஏறி பசு போது நறுக்குன்னு பிரேக் போட்டேன். இவன் இந்த பக்கம் பார்த்து ரிங் டோனு, தீ புடிக்க தீ புடிக்க நடுவர்களை தீபிடிக்கு தீபிடிக்கு முத்தம் கொடுத்தா மீசமஸ் இருக்காரி போவாது. முத்தந்தர ஏத்த இடம் எந்த இடம்
என்ன 3 ஏக்கரா இருக்கு, விஓ ஆர்ஐ தாசில்தார்லாம் கூப்பிட்டு அளந்து கல்லூரி நட்டு கொடுக்கறதுக்கு. குடுறானா குடுறனா ஏத்த இடம் எந்த இடம் எந்த இடம்? அப்புறம் இன்னொரு ஆள் நம்மால் இருக்கான் உதித் நாராயண. எத்தனை மொத்தத்தில் நடுவர்களை முத்தம்ங்கிற வார்த்தை போட்டு எழுத சொன்னதுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுத மாட்டேன்டார் நடுவர்களை. வறுமையின் பிடியிலே இருந்து செத்தாலும் சாவேன் என் இளைய சமுதாயத்தினுடைய ஆபாசமான வார்த்தைகளை நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன கவிங்க இன்னைக்கு அப்படியா கொடுக்குதுவா? இச்சுத்தா இச்சுத்தா கண்ணத்தில் இச்சுத்தா அவ பிச்சுத்தா பிச்சுத்தா கண்ணங்களை பிச்சுத்தா தான் புரோட்டா வடா மூதேவி ஆளுக்கு வருகை பிச்சு கொடுக்கறக்க. நடுவர்களை பெண்களை எப்படி ஒசந்துருந்தாங்க பாட்டில். குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக எங்கள் கோயில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக அங்கைய கண்ணி மங்கள செல்வி மணமகளே வருக வாழும் வீடும் வளம் பெற நாடும் குணமுடனே வருக. நடுவரவர்களை இன்னைக்கு எல்லா டிவி பார்த்து பார்த்து குடும்ப நீ குடும்பமா இருக்குதா? ஆம்பளை என்னங்க பெருசு எதிர்பார்க்குற பொம்பளை கிட்ட? ஏன்னா அன்னாடும் 500 ரூபா பணமாக கேட்க போகிறோம். அந்த காலத்துலலாம் வேலை முடிஞ்சு வந்தா எதிர்பார்க்கறது இல்லை. வேலை முடிஞ்சு வந்தா புருஷமார்கள் எல்லாம் இப்படி முந்தானை துடைப்பாங்க பொம்பளையும் இப்படி முந்தானை எடுத்து. இப்போ எதாவது துடைக்குதுங்களா? இருந்தால் தானே நைட்டில் எங்கே முந்தானை எல்லாமே போடுறது நைட்டி. அவள் எங்கே போய் எடுத்து துடைக்கிறது? மூக்க சுத்தி போட்டு அதில் தான் துடைக்கிறா. மீனை களி போட்டு அதில் தான் துடைக்கிறா. குழந்தைக்கு ஆய களி போட்டு அதில் தான் துடைக்கிறா. அதை எடுத்து மூக்கில் வச்சா புருஷ இருக்கிறதா சாவறதா? அது வட்டல சோறு போட்டதுக்கு அப்புறம் தான். அப்ப மடியில படுத்துக்கிட்டு சிவாஜி ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் இருந்தும் என்ன இருந்தால் அதில் நான் விழுந்து விடாதிருந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டு. அப்படியே அந்த முந்தானை எடுத்து இப்போ துடைப்பாங்க. இப்போ போய் மடியில் போய் படுங்களை படுங்களை நீங்கள் படுத்து தான் பாருங்களேன். நான் என்னென்னா ஒரு 2 நிமிஷம் ஏன் கேப் விட்டேன் தெரியுமா? 2 செகண்ட் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். நடுவரவர்கள் எல்லாம் கற்பனையில் தான் படுக்கலாம். நேரில் படுத்தா தலையில் கல்ல போட்டுருவாள்வோம். அது தட்டத்தில் சோத்து போட்டதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். நல்ல சிம்டம் சாம்பளையில் சொல்லி கொடுத்துட்டு போற கேட்டுக்குங்க. வட்டல சோறு போட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு முதல் அதுதான் முதல் இன்டிமேஷன். அடுத்தது அப்ப பார்க்கலின்னு வைங்களே. அடுத்தது இது ரெண்டாவது அப்பும் பார்க்கலின்னு வைங்களே. கண்ணால் மூச்சு 22 வருஷம் எடுத்துக்க வார போற ஒரு தட்டு ஜோத்து போட்டு போறது இல்லை. வேற டிரைவனுக்கெல்லாம் வாக்கப்பட்டுதான் கொக்காக்காரி வந்த பையன் பையா கொண்டு போற வளப்பை வளப்பையா இந்த அம்மிக்கார மீன் கோல பாய்க்கு வச்சு ஒரு செட்டு சோறு திக்கிறேன். கல்யாணம் போச்சு 22 வருஷமும் கோயாக்காரி இங்கேயே இருக்கிறான். என் கட்ட தம்பி வீட்டில் போய் இருந்தாவா தான். இது அடுத்தது. இப்போ ஆம்பளை என்ன பண்ணு தெரியுமா? ஏய் நடி அப்படின்னா தப்புச்சின்னு அர்த்தம். அப்போ முதல் இன்டிமேஷன் கொடுக்கும்போது, ரெண்டாவது இன்டிமேஷன் கொடுக்கும்போது, மூணாவது தடவை ஏமா அழுவுறேன்னு கேட்டீங்கன்னா உனக்கு சங்கூதி சாவு பண்ணி அடிக்கிறான்னு அர்த்தம். அதுவும் சொல்றது பாருங்க, எங்க வீட்டில் நாங்கள் எப்படி பழச்சு தெரியுமா? எங்களுக்கு அப்படியே தொட்டி கட்டு போய் பாருங்க. பாத்ரூம்ல கதவு இருக்காது, சாக்கை வாங்கி தொங்கிட்டு இருப்பானு சனியை பிடிச்சோன்னு. நம்மளை கண்டாத்தான் மாமியா பின்னால் வீட்டுக்கு ஓடுவா. அல்லே மருமனவி வந்துட்டாங்க, காப்பித்தூள் வேற இல்லை, ஒருதலி உடல்ல எங்களுக்கு எப்படி பாலாரோடு எதுக்குங்கிற பெருமை. பீத்த கலைமா குடிக்கிறது ஓட்ட கலைமான்னா அது இன்னொன்று சொல்லுவ பாருங்க. இந்த காலத்து பொம்பளையில் கை நீட்டு அடிக்க முடியுமா? கை இப்படி இப்படி எடுத்துட்டா போதும். குடும்ப வன்முறை தடை சட்டம் அடி அடி அடிச்சு கொள்ளு கொள்ளு அன்னைக்கு குளம் வச்சு வச்சிருந்த சாப்பிட்டு பார்த்து உப்பு இல்லை.
நான் தப்பாவும் கேட்கலையே இல்லை, குழம்புல உப்பு போடப்படாதானே, இதில் ஏதாவது தப்பாக இருக்குதா, ஏதாவது வன்முறை இருக்குதா, ஆம்பளைங்கிற திமிர் இருக்குதா ஐயா, வேணும் சொல்லணும் மாமா மறந்துட்டேன், இரு உனக்கு கல் உப்பு போட்டால் குழம்புல பிடிக்காது பொடி உப்பு எடுத்துட்டு வர இதுதானு சொல்லணும். அவள் சொல்கிறான், குழம்பு இல்லாமல் உப்பு இல்லாமல் தானே செத்து போயிடுவியோ, என்றை ஏழரை கூட்டுறாள், நாமளே வருஷம் 300 நாள் 250 நாள் ஊற சுத்தரனா இவோ, ஒரு 5-10 நாத்தம் வீட்டில் இருக்கிறான், நம்மளுக்கு உணத்தையே திங்கலாம்னு ஆசை இருக்குமா இருக்காதா, ஏன்டி குளம் வைக்கிறதுக்கு உங்கள் அம்மா சொல்லி கொடுக்கலையா அந்த அங்கே கேட்டேன், இது ஒரு தப்பாங்க. அதுக்கு அவள் கேட்குறா, உப்பு இல்லாமல் தின்ன செத்துக்குத்து பொசுங்கிடுவியோ, என்னடா இப்படி ஒரு வார்த்தை கேட்குறாள், இதுக்கப்புறம் நாம் இருக்கணும் அவருக்கணும் கையை ஓங்கினுங்க, எங்கள் அப்பனை பெற்ற அப்பத்தான் 14 உள்ள பெற்றவளுங்க 89 வருஷம் ஆச்சுங்க, பல்லு கிடையாது எங்கள் கிழவிக்கு, அவள் சொன்னால் மண்டை உடச்சி போடு மரியாதை கையறக்கு, ஆறு விட்டு பிள்ளைய ஆறரை கை வைக்கிறது, 1000 அடுத்தவன் பெற்ற பிள்ளை கண்டவன் பெற்ற பிள்ளை கை நீட்டி அடித்த பாவம்னு எங்கள் அப்பத்தான் தடுத்தா நடுவர் அவர்களே, கை நீட்டி அடித்த பாவம்டா, வேணா ஓரக்கடையை போட்டு 4 முதி முதினா அன்னைக்கு பார்த்து காலில் புண்ணு, சரி மிரட்டிட்டு விட்டுலாமனு எங்கள் அப்பா முனியையா மேலே ஆணையே கையை ஓங்கணும் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், விவசாயி போய் சொல்ல மாட்டேன், ஓங்கினது ஓங்கினது தான், ஆனால் அடிக்கலிங்கம் வெந்துருச்சா, கொண்டை அவுத்துட்டா, சேலை எடுத்து பிடிச்சி ஒருவனா போயிட்டா வாசலுக்கு, வா வா என்னை அடி, என்னை வெட்டு, என்னை கொள்ளு, உன்ன கையில் கட்டம் உழைக்கோ, உன்னை கொண்டு சுடுகாட்டில் வைக்கோ, ஐயோ என்னை கொள்றானேங்கிறான், நான் அடிக்கலையே திரு திரு நிக்கிறனுங்கக்கா, இந்த பக்கத்து வீட்டுக்காரி இதுக்கு நேர் இருக்கிறாளுவோ, யார் குடும்பத்தில் சண்டை வரும், இவளுக்கு வேறு பஞ்சாயத்து தலைவிக்கு 3 பேர், 6 கவிதா சுமதி அன்னலட்சுமி 3 பேர் வந்துட்டாங்களுங்க, அந்த கவிதா சொல்றா பாவி பைய கையில கட்ட முளைக்க சுடுகாட்டுல கொண்டு வைக்க நாசமா போனவனே, கவிதா தான் சொன்னதா, ஆமா சொல்லிருக்கேன், அப்படி தெரியாதா முண்டாட்டி பேரு கவிதா, ஐயோ இது வேற கவிதாங்க, நீ அது நீங்க பிரகதீஷ் குமார் அவ சுமதி என்னங்கிறான், அடிச்சிருப்பேன் சுமதி சுமந்தி இல்லை, இது ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடித்த பேரையவே மாத்தினேன், அவன் தொடர்ச்சி உன் பேரையவே சொல்ற, உனக்கு அவனுக்கு என்ன தொடர்புன்னு கேட்டு அவன் புருஷம் பிடிச்சி மொத்த மொத்தன்னு மொத்தி நடுவர் அவர்களே, அந்த சுமதி சொல்லிக்கிறா அடிச்சு பட்டிமன்ற உலகத்தில் நான் சொல்லுவேன், உன்னை மாதிரி உத்தம உலகத்திலே கிடையாது, எத்தனை பொம்பளை பொம்பளை பிள்ளைய விட கூட அனுப்பலாம்டா, நல்ல கை தட்டுங்க, நல்ல பேர் தான் கொடுக்குறாரு, நல்ல உத்தம நடுவர் அவர்கள் அந்த சுமதி சொல்ற அடிச்சிருப்பேன் நல்ல வருமானம், பிரகதீஷ் வேற பொழுதுனிக்கும் ப்ரோக்ராம் கூப்பிடுறாரு போறதில்லை வாரதில்லை, மகாராஜ் மேல 24 மணி நேரம் குத்தவி கெடுத்து வச்சிருக்கிறேன், சன் டிவியில் வாரம் விஜய் டிவியில் வாரம் நல்ல காசு சம்பாத்தியம், அந்த திமிரு ஏ 5000 கைமாத்து கேட்டா தீபாவளிக்கு இல்லின்ட்டே அந்த மனசுல வச்சிருந்து சண்டையில் வந்து விடுறாங்க, இந்த சண்டால் வீ ரெண்டு பேர்த்து கூட ஒரு கணக்கில் வைக்கலாமுங்க, அவர் இருக்கிற பாருங்க காட்டூர்காரி, கூளை குடி கெடுக்குமா குட்டக்கலப்பை காட்டை கெடுக்குமான்னு இந்த அன்னலட்சுமி இப்போ புதுசாக வீடு கட்டிட்டா, அவள் சொல்கிறா இவே இப்படியா உடப்படாதடி நடனி நைட்டி மாற்றிக்கிட்டு வர்ற, இப்போ அவனாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்து இவனோட டவுசரோட உட்கார வைக்கணும்ரா ஐயா, நல்ல ஆசை இருந்திருக்கு உனே டவுசரோட பார்க்கணும்னு, அவன் நினைச்சாலும் முடியாது கட்டுறதே கோமனமாக செஞ்சதுமே டவுசரோட பார்க்கணும், நடுவர் அவர்கள் எதுக்கு சொல்றேன்னா, செல்போனும் இது இல்லாத காலத்துல ஒரு சண்டையா வந்துட்டால் பக்கத்து வீட்டுக்காரி என்னலே சத்தம்னு கேட்டா அங்க என்ன சத்தா பாய உதறி போட்டா பூனை உருட்டி போடுதுன்னு, குடும்பத்தினுடைய மானத்தை காத்த மர தமிழச்சி வாழ்ந்த ஊர்ல இன்னைக்கு 172 கல்யாணம் விவாகரத்துல முடியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த செல்போனும் அந்த டிவி செய்யற மோகமுங்க, ஏதாவது ஒரு நாடகத்திலேயே ஒருத்தி ஒரு புருஷன் கூட பிழைக்கிற மாதிரி காட்டுறியா, ஒவ்வொரு ஆம்பளையும் எப்படி எதிர்பார்க்கிற, பாண்டியன் ஸ்டோர்ஸில் வர தனமாட்ட ஒரு பொண்டாட்டி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், ஆனால் எங்களுக்கு வந்து வாய்க்கிறது பூரா பாரதி கண்மா வெம்பாளாட்டவே வந்து வாச்சு தொலை, என்ன பண்ணுறது குடும்பம் பண்ணித்தான் இருக்கிறோம், விட்டுட்டா ஓடிட்டா நடுவர்களை 1000 பேசுவாங்க பாட்டு அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சுன்னு, பார்த்தியா ரசிச்சியா போயிட்டே இரு, ஆனால் டிவி நம்மளை அறியாமல் நம்மளை அடிமைப்படுத்துதுன்னு விளம்பரம் போட்டே கொள்றியா, ஒரு நாளைக்கு விளம்பரத்தை பார்த்து பார்த்து குழந்தைங்க கெட்டு நாசம், அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடு இத்தனை பண்ணுறையே, சும்மா வாட்ஸ்அப்லி டிபிலி பச்சை கலரில் போட்டா வச்சுட்டா மட்டும் விவசாயி விளங்கிடுவானா, விளங்குவானா ஐயா, காலில் போடுற செருப்பு 450 ரூபா,
புதுக்கோட்டையில் ஏசி ரூமில் வச்சுக்கிறேன். ஹவு மச் திஸ்? 450 சார். ஹவு மச் டிஸ்கவுண்ட்? நோ டிஸ்கவுண்ட் சார், ஓன்லி ஃபிக்ஸட் ப்ரைஸ். ஓகே. கார்டு ஷைன் ஷைன் இல்லைன்னா கூகுள் பே. டிக் வாங்கி திங்கிற சாக்லேட் முட்டாய் லவ்வர் கேட்டுட்டானா, பிப்ரவரி 14 150 ரூபா டைரி மில்க் சில்க். எவனால் பேரம் பேசுகிறான் பேக்கரியில், கொடுத்து வாங்கிட்டு வரேன். ரோட்டில் 4 தேங்காய், 2 துண்டு வாழைத்தண்டு, 4 வாழைப்பூ, 4 கத்தம் முருங்கை கீரை. எது கொண்டு போகிறா? நோம்பி வருது, வேறு ஐயனார் நோம்பி வருது, பேரம் பேத்தி வருவா ஊர்லேருந்து. ஆயான்னு கை நீட்டும் போது கொடுக்குறக்கு ஒரு 50 ரூபா காசு வேணுமேனு தன் தோட்டத்தில் தன் கொள்ளையிலிருந்து கொண்டு போகிறான். வாக்கிங் வரவன் கேட்குறேன், ஏ முட்டு கண்ணு, அந்த அம்மா சொல்கிறா, கண்ணே வாழைப்பூவே ஒன்று 10 ரூபா கொடு சாமி, தண்டு 5 ரூபா கொடு, வேறு முரங்கீரை கொழு கொழு தலைஞ்சிருக்குது வேறு கொண்டு போ. அத்தனையும் சத்தடா சாமி, மருந்தடிக்கலையே, சுத்தமான அம்மா தோட்டத்தில் விளைஞ்சது. கொடுக்குறக்கு தகுதி இருக்குது அவனுக்கு? 5 ரூபா தானே சொன்னால் அவன் கேட்குறேன், ஏம்மா நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தானே? ஆமாப்பா. 3 கட்டு 10 ரூபாய்க்கு தர்றேன், நாக்கு மேலே பல்ல போட்டு கேட்குறீங்களாடா இந்த காலத்தில். எப்படா விவசாயி விளங்குவே, எப்படி விளங்குவே? நடுவரவர்களை நாங்கள் இந்த காலத்தில் கேட்கறது, நீ எங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணி கூட கேட்கல, கடன் குடுன்னு கூட கேட்கல. விவசாயிகள் தன்னுடைய பொருளுக்கு அவனே உற்பத்தி விலையை நிர்ணயிக்கக்கூடிய திறமை மட்டும் கொடு. நீ என்னடா எனக்கு கடன் தள்ளுபடி பண்ணுற? நான் கொடுக்குறேடா உங்களுக்கு கடை, நீ என்ன எங்களுக்கு கொடுக்குற? எங்கள் நெல்லுக்கு, எங்கள் பருத்திக்கு, எங்கள் பச்சைப்பயிருக்கு, எங்கள் மிளகாய்க்கு நாம் போனால் அவன் ரேட்டு வைக்கிறேன். போனால் நம்மால் சும்மா போகிறதில்ல, போனது அண்ணா நீ கத்திரிக்காய் ஒரு சிப்பா என்ன ரேட்டு நீ சொல்லும்டா ரேட்டு. எப்பா என்ன ரேட்டு? 350 ரூபா நீ சொல்லு. அவன் சொல்கிற 150 ரூபா இங்க, 50 ரூபா இங்க. நீ என்னடா வெங்காயம் என்ற வெங்காயத்துக்கு விலை வைக்கிறது? நடுவரவர்களே திரும்பவும் சொல்கிறேன், விவசாயி ஒத்துமை இல்லாத வரைக்கும் விவசாயினுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருவது நிதர்சனமான உண்மை. நாம் முதல்ல ஒத்துமையாக இருக்கணும். கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு என்ன பண்ணி போடு? இங்கே நாம தான் ஒருத்தனுக்கு முன்னி ஒருத்தனுக்கு தூக்கி விடுறதாச்சே. இவன் பொழைச்சாகாது, அவன் பொழைச்சாகாது, இவன் ஆகாது, அவன் பங்காளி ஆகாது, மாமச்சன் ஆகாது, அத்தனையும் எதில் வந்தது? இந்த நாடகத்தை காட்டி காட்டி வந்ததுங்க நடுவர்களே. ஆகையினாலே என்றை காலத்திற்கு விவசாயி ஒத்துமை வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி 100 ஆண்டு அள்ளி வச்சா அடிந்து தளைஞ்சு, கள்ளி வச்சா கிழிந்து தளைஞ்சு, இந்த மாங்கோட்ட மக்களுக்கு ஐயனாரர்களாலே இன்னைக்கு ஆனமழை வேஞ்சு கம்மா நிறைஞ்சு கடந்தீந்து அவங்க தொட்டா தலைங்கி தொட்டட விளங்கி இன்னைக்கு விவசாயம் பண்ணுற பசங்க பொண்ணு முன்னு கட்டி குழந்தை குட்டியோட ஊடும் குடித்தனமா உரிப்பாளும் தயிர் போலே கப்பன் ஐயனாரர்களாலே நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோன்னு என் அருமை மாமா பிரகதீசன் அவர்களுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய விருதான பாரத் ரத்னா விருது கிடைக்கோன்னு, அதுக்கு எங்கள் ஐக்கிய ஐயனார் அவர்கள் துணை இருக்கோன்னு, நடிப்பு வித்தகர் வாழ்க பல்லாண்டு, என் அருமை மாப்பிளை செந்தில் அவர்களும் உடைய குடும்பத்தாரும் இங்கு கண்டு கேட்டு ரசித்த எல்லா குடும்பமும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் பல கோடி 100 ஆண்டு காலம் வாழ்க 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 வாழ்கவே. நன்றிங்கோ, வணக்கம் கோய். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நீங்கள் ஆமாம், அது எதுக்கு போனாங்கன்னு தெரியல, எதுக்கு வரலன்னு தெரியல, அதை பற்றி கவலை இல்லை நமக்கு, அதை விடுங்க. ஏன்னா ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க, இந்த பக்கம் பாட்டு எல்லாருமே விரும்ப சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப நீண்ட நேரம் தீர்ப்பாக எடுத்துக்க விரும்பலை. உண்மையிலேயே இன்றைக்கி எல்லாமே விளம்பர உலகம்தான் நம்மளை தீர்மானிக்குது. பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும் கூட விளம்பரம் தான், என்ன சாப்பிடணும் காலையிலன்னு விளம்பரம் தான். நாங்கள் ஒரு விளம்பர படம் எடுத்தோம், 3.5 வயசுக்கு மேலே கொடுக்குற அந்த சிரலாக்கு அந்த உணவு, அது கொடுக்குறதுக்கு ஒரு விளம்பரப்படம் எடுத்தோம். மீனா நடிச்சிருக்க விளம்பரப்படம், அந்த விளம்பரப்படத்தில் நம்ம ஊர் குழந்தை நடிக்குது, அந்த குழந்தைக்கு அதை பிசைஞ்சு ஊட்டுறாங்க, திங்க மாட்டோம் வேண்டிருச்சு. கடைசியில் நம்ம ஊர் தயிர் சாதத்தை வாங்கி ஊட்டி தான் ஷார்ட் எடுத்தது. இப்போ டிவியில் வர்ற விளம்பரத்தில் தயிர் சாதம் சாப்பிடுது, ஆனால் சிரலாக் சாப்பிட்றதாக அது வந்து டிவியில் விளம்பரம் வருது. உண்மை அதான், பிடிக்கிறது இல்லை, நம்மளாக விளம்பரம் இதை பார்க்குறோம். ஆனால் எஃப்எம்மில் ஒரு விளம்பரம் போடுறாங்க, இங்கே எஃப்எம்மில் சில இதில் சென்னையில் அது இந்த குழந்தை கருத்தரிப்பு மையம் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு விளம்பரம் போடுறாங்க. ஒரு பயனாளி சொல்கிறார், நான் 8 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை, திருமணம் ஆகி இப்போ இந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம், இப்போ என் மனைவி 7 மாத கர்ப்பமாக இருக்கிறாங்க, இதுக்கு ஏற்பாடு பண்ண அந்த டாக்டருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். இங்கிதமே இல்லாமல் இப்படி விளம்பரம் போடுறாங்க. ஒரு காலத்தில் அப்படியா இருந்தோம் நம்ம? காலையில் எழுந்திரிச்சு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு
துண்டை தலையில் டவுசர் அவுத்து தோலில் போட்டுக்கிட்டு துண்டை தலையில் கட்டிக்கிட்டு ஏன் டவுசர் அவுத்து தோலில் எங்கே போடுறோம், ஏன்னா போகையில் யாரும் எங்கே போகிறேன்னு கேட்டக்கூடாதான். காலையில் நம்ம எதுக்கு போகிறோம் தெரியும், காலையில் எழுந்திரிச்சு இந்த பக்கம் போகாமல காட்டுக்கு துண்டை போட்டுட்டு குச்சியை ஒடிச்சிக்கிட்டு அப்போ காலையில் 6 மணிக்கு நம்ம ஆள் பாட்டு ஏறி கரையின் மேலே பாடுறதில்லை. ஏன் ஏரின்னு ஒன்று இருந்தால் தானே கரையிலேருந்து பாடுவான். ஏரியில் பூரா முடிச்சிட்டாங்க, இப்போ குச்சி வச்சும் விளக்குறதில்ல, பல் விளக்கிக்கிட்டு இருந்தோம், பேஸ்ட்டுன்னா இப்போ நம்ம உப்பு வச்சு விளக்கணும், இப்போ பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறான். எல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் வந்து திருப்பி எதுக்கு எல்லாம் நமக்கு தெரியலை தெரியுமா? இன்றைக்கி இருக்கிறது தான் நம்ம ஊருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கிறது தான் நம்ம ஊரா? 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்துச்சு? 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாடு எப்படி இருந்துச்சு? 100-200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு யாருக்காவது தெரியுமா? 4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழை எப்படி இருந்திருக்காங்கிறது ஆய்வில் சொல்கிறான். 3600 வருஷத்துக்கு முன்னாடி அவன் விளை வச்சிருந்த நெல்லை எடுத்து இப்போ வந்து மறுபடியும் அதை உற்பத்தி செய்ய போகிறாங்க. அவ்வளோ தொழில்நுட்பம் ஒரு பக்கம் வளர்ந்துருக்கு. ஆனால் நம்ம என்ன இருந்தோம்? இந்த மண் இந்த இங்கே இருக்க உட்காந்துருக்கல மண், இந்த மண்ணை இது ஏதோ இதோ மண், விவசாயம் பண்ணுற மண், இந்த மண் மண்ணுன்னு நினைக்காதீங்க. இது 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் காலம் கடந்த மண். இந்த மண் இந்த மண்ணில் இருக்கு. வெள்ளக்காரன் வந்துட்டான், வெள்ளக்காரன் அதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆற்றுல காவிரியில் ஃபுல்லாக தண்ணி போய்கிட்டே இருந்திருக்கு. முன்னாடி மாதிரி அணை இல்லை, மேகதாட்டு இல்லை, மேட்டூர் இல்லை, எதுவும் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி காவிரியில் தண்ணி போய்கிட்டே இருக்கையில் தண்ணி போகையிலே அணையை கட்டியிருக்கான். அதுக்கு பேர் தான் கல்லாலே கட்டிய கல்லணை. அது நம் முன்னோர்கள் கட்டியிருக்கான். இன்றைக்கி தஞ்சாவூர் 1200 வருஷம் ஆச்சு. தஞ்சாவூர் கோபுரம் ஒரு சில்லு கூட பேராமல் அப்படியே நிற்கிது. ஏன்? அப்போல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்று இல்லை, அதில் படிக்காமல் கட்டியிருக்கான், அப்படியே நிற்கிது. அந்த நம்ம முன் அந்த மண்ணுங்கிறது அவன் அந்த கட்டிய முன்னோர்கள் வாழ்ந்த மண். இது வெறும் இந்த இங்கே மட்டும் சொல்லாதீங்க. வெள்ளக்காரன் வந்துட்டான், நம்மளை அடிமைப்படுத்துகிறான், அடித்து நொறுக்கிறான், வெறும் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நம்மளை மிரட்டுறான். இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்கல. இதே இந்த மண்ணில் ரத்தம் சிந்தி விழுந்தார்களே, அந்த ரத்தம் சிந்திய மண் இந்த மண். இந்த மண் அதெல்லாம் சாதாரண மண் இல்லை. எங்கேயோ இருக்க ஜாலியன் வாலாபாக்கு நினைக்காது, அது இந்த நாட்டில் இருக்குது. ஜாலியன் வாலாபாக்கில் எந்த மதம் எந்த ஜாதி என்னன்னே தெரியாமல் வெள்ளக்காரனை விரட்டுறதுக்காக உயிரை தன் உயிரை பணைய வச்சு எல்லாரையும் சுட்டுத்தல்னா, அப்படி ரத்தம் சிந்திய மண். அந்த ரத்தம் அந்த விடுதலையில் தான் நம்ம உட்காந்து நம்ம பேசுகிறோம். அவர் ரெக்கார்டிங், அவர் வாசிக்கிறாரு, நீங்கள் கேட்குறீங்க. திருவிழா அவ்வளவும் நம் முன்னோர்கள் சிந்திய தியாகம் ரத்தம் இதெல்லாம் கடந்து தான் நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். இது வெறும் மண்ணாக மட்டும் நினைக்காதீங்க. இந்த மண்ணில் நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஒன்றொன்றையும் கட்டி வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த மண்ணுங்கிறது சாதாரணது இல்லை, இது பழமையானது மட்டுமல்ல மிகவும் புதுமையானதும் கூட. எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிற ஒரு தமிழ் மண் இது, எல்லாத்தையும் இணைத்து கொள்கிற மண் இது. அது இசையாலும் எல்லாவற்றாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மண். ஆனால் இப்பொழுது இந்த செல்ஃபோன் டிவிக்கள் வந்து நம்மை அபகரிக்க நினைக்கிறது, நம்முடைய கலாச்சாரங்களை நம்முடைய பண்பாட்டை அபகரிக்க நினைக்கிறது. அதற்கு இடம் தராமல் நம் ஆனால் ஒரு பக்கம் இந்த பாட்டுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு வரும், கெட்டதாக வரும். ஆனால் ஒரு பக்கம் நம் பண்பாட்டை நம்முடைய கலாச்சாரத்தை சொல்கிற பாடல்களாக படங்களாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம இந்த செல்ஃபோனு டிவியில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, நிறையா இருக்குது, என்ன வேணாலும் இருக்குது. கூகுளில் தேடினீங்கன்னா என்ன வேணாலும் இருக்குது. ஆனால் நிறைவு இல்லை, நிறைவு இல்லை. இதில் திரைப்படங்களில் கொஞ்சம் ஆபாசம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் அதில் நிறைவு இருக்கிறது. நம் வாழ்க்கை இருக்கிறது, நம் முன்னோர்களுடைய கதையை சொல்கிறாங்க, எவ்வளவோ இது விஷயங்களை நம்மளை மாற்ற பண்படுத்துகிறாங்க. ஆகவே நம்மை அதிகம் பாதிப்பது திரைப்படமும் பாடல்களையும் விட செல்ஃபோனும் டிவியுமே என்று தீர்ப்பை நீங்களும் ஏற்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.